நாடகத்துல சோ ராமசாமி அவர்கள் எப்படி இருந்தாரு, அவருடைய பயணம் தொடர்ந்து எப்படி வந்ததுங்க? நாடக நடிகர் டு அரசியல்வாதி, அப்படி அரசியல்வாதியாக மாறிய பிறகு காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. காமராஜ் மரணத்திற்கு பிறகு அப்படியே பிஜேபி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். மோடியே வந்து சோக ராஜகுரு தான் கூப்பிடுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அரசியல் பார்வை ஆர்எஸ்எஸ் கண்ணாடி போட்டுக்கொண்டுதான் அரசியல் பார்ப்போம். வாசகிட்ட வந்து கேட்கும்போது, வாசக இனி நாங்கள் பத்திரிகை ஆரம்பிக்க முடியாது, எங்கள் நிறுவனம் பத்திரிகை நடத்துது, உங்களுக்கு பத்திரிகை நடத்த சரியான நபர் நான் தர்றேன் அப்படின்னு அவர் சோக கையை காமிக்கிறார். அதன் பிறகுதான் அவர் பத்திரிகையாளராக மாறுறார். நீங்கள் ரஜினி கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னார், துக்களக்கு வைத்திருந்தால் அறிவாளி, முரசொலி வச்சிருந்தா திமுக காரன், முரசொலி திமுக வச்சிருப்பான், துக்களக்கு வைத்திருந்தால் அவன் ஆர்எஸ்எஸ் காரன். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிற விஷத்தை கொடுக்கக்கூடிய பத்திரிகை தான் தின மலரும் தின மலமும் துக்களக்கும். இது எப்படி தமிழனுக்கு எதிராக இருக்கோ அதே போல தான் துக்களக்கும் தமிழனுக்கு எதிராக இருந்தது. அதிமுக தொண்டை அப்படி மிரண்டு பார்க்குறான். எம்ஜிஆருக்கு பின்னாடி தலைவனுக்கு பின்னாடி தலைவி கிடைச்சாடாங்கிறான். இந்த தலைவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் யாரு? துக்ளக் ஷோ. துக்ளக் ஷோ இல்லைன்னா எம்ஜிஆர் ஏற்றுக்கவே மாட்டார். சங்கராச்சாரியார் பிடிச்சி உள்ளே போட்டப்போ துக்ளக் ஷோக்கு தகவல் சொல்லுகிற பொழுது, ஆ அந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா, இதுதான் அவர் வச்ச பேர். யாருக்கு? இந்திரா காந்தி மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கான். இவர் என்ன பண்ணுறாருன்னா மேடைக்கு லேட்டாக வர்றார். லேட்டாக எப்படி? முன்னாடி நடந்து வந்து மேடை ஏறுறார். மக்கள் பூரா கை தட்டுறான். சோபை ஓன்னு கத்துறான். அவரை பார்த்தோன்னே இந்திரா காந்தி பேச்ச நிறுத்திடுச்சு. குளோப் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நடிகர்கள் தொடர்ந்து அரசியலுக்குள்ளே வர்றதை முதல்ல எம்ஜிஆர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகராக இருந்து இந்த அரசியலில் யார் வந்து எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவங்களில் முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஆள் அப்படின்னா நம்ம வந்து சோ ராமசாமி அவர்களை சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு நடிகராக, ஒரு அரசியல் விமர்சராக, ஒரு பல்துறை கலைஞராக இருந்த ஒரு நபர் தான் சோ ராமசாமி அவர்கள். இவரை இந்த பத்திரிகை துறையில் ஒரு முக்கியமான நபராக எல்லாருமே கருதுறாங்க. என்னதாக இருந்தாலும் நாடகத்திலிருந்து தான் அவருடைய பயணம் ஆரம்பித்தது. ஒரு நாடக நடிகராக ஆரம்பித்து அவருடைய பயணம் கடைசியில் அவர் அரசியல் விமர்சகராக முடிந்தது. நாடக நடிகர்லேருந்தே அவர் ஆரம்பிக்கலாம்யா. நாடகத்தில் சோ ராமசாமி அவர்கள் எப்படி இருந்தார், அவருடைய பயணம் தொடர்ந்து எப்படி வந்ததுங்க ஐயா? அவர் ஒரு அரசியல் களப்பற்றவர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அப்போ அவர் அரசியல் அவருடைய அரசியல் பார்வை ஆர்எஸ்எஸ் கண்ணாடி போட்டுக்கொண்டு தான் அரசியல் பார்ப்பார். அவர் முதல்ல அவருக்கு நாடக நடிகராக இருந்த பொழுது அவர் யாருடைய பக்தர்னு கேட்டிங்கன்னா காமராஜ் பக்தர், காமராஜுடைய விசுவாசி, காங்கிரஸு அபிமானி. அப்போ அவர் ஆர்எஸ்எஸ் அல்ல, பிஜேபி அல்ல. அவருக்கு அடையாளம் கொடுத்தது எது? காங்கிரஸும் காமராஜரும் தான். இப்போ நாடக நடிக்கிற பொழுது நீங்கள் முழுக்க முழுக்க அவர் நீங்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து திராவிட இயக்கங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அவர் ஆர்எஸ்எஸ்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை, காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. யார் யாரை பண்ணுவார்? திராவிட இயக்கங்களை. நான் அதாவது அவருடைய இந்த பத்திரிகை ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 45-46 ஆண்டு காலமாக வருது அந்த துக்ளக் பத்திரிக்கை. அந்த துக்ளக் பத்திரிகையில் அதிகமான விமர்சனம் திராவிட இயக்கங்களை பற்றி தான் இருக்கும். அப்போ அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அல்ல, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பார்வையுள்ள அரசியல் விமர்சகர். அவர் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் நாடகம் நடிக்கிறார், அன்னைக்கு வந்து நாடகத்துறை தான். நீங்கள் எம்ஜிஆர் நாடகத்தில் தான் வந்தார், எம்ஆர் தான் நாடகத்தில் தான், இப்படி எல்லாருமே ஜெயலலிதாவே நாடகம்தான். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடத்துவாங்க. திருமணம், வரவேற்பு, புது நாடக மேடைகள் எல்லாம் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்தும். ஆக இவர்கள் எல்லாமே நாடக நடிகர்கள். அப்புறம்தான் அவங்க திரைப்படத்துக்கு வர்றாங்க. நாடக நடிகராக இருந்த பொழுது ஒரு ஒரு பிரபலமான ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு நபர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு ஜூனியர் வீடர் ஆசிரியராக இருந்த நீங்கள் எஸ்எஸ் வாசகிட்ட வர்றார். வாசகிட்ட வந்து கேட்கும்போது, வாசக இனி நாங்கள் பத்திரிகை ஆரம்பிக்க முடியாது,
எங்களுக்கு எங்கள் நிறுவன பத்திரிகை நடந்தது, உங்களுக்கு பத்திரிகை நடந்தது சரியான நபர் நான் தர்றேன் அப்படின்னு அவர் சோபா கையை காமிக்கிறார். அதன் பிறகு தான் அவர் பத்திரிகையாளராக மாறுறார். நீங்கள் அப்போ தான் அவர் அரசியல் விமர்சகர். நாடகத்தில் மட்டும் அரசியல் திராவிட இயக்கங்களை அரசியல் நையாண்டி நக்கல் பண்ணுறாரு. ஆனால் அவர் எந்த காலத்துலேயும் ஆர்எஸ்எஸ்ஐ விமர்சனம் செய்ததே இல்லை. நானும் ஏறக்குறைய துக்களுக்கு நானும் வாசகர் தான். நானும் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் எனக்கு அறிவு தெரிஞ்சு 40 ஆண்டு காலம் 20 வயசுலேருந்து நான் இப்போ நான் 43 வருஷமாக 45 வருஷமாக நான் துக்களுக்கு படிக்கிறேன். இப்போ ஷோ மறைந்த பிறகு குருமூர்த்தி எழுதுகிற துக்களுக்கையும் படிக்கிறேன் இப்போ வரைக்கும். ஆமாம் இப்போ என்ன செய்தி இருக்குது அதில் வந்து முழுக்க முழுக்க ஷோ அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே நீங்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை தாங்கிய ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாக துக்களுக்கு மாறிடுச்சு. ஆனால் எங்கே பிராமணன், அது நடுநிலையான ஒரு பத்திரிகை. அப்படியே இல்லை, அப்படி ஒரு பிரம்மை, அவர் பிரம்மை எங்கே பிராமணன், இது நடுநிலையான பத்திரிகையா சொல்லுங்கள். அதில் நீங்கள் கட்டுரை என்ன வரும், எங்கே பிராமணன், பிராமணர்கள் வந்து நீங்கள் மத்திய தரைக்கடல் வழியாக இங்கு வந்தவர்கள் என்பதற்கு எங்கே சான்று, இதாக நடுநிலை பத்திரிக்கை. அப்போது அவரை பொறுத்தவர் இங்கே நீங்கள் ரஜினி கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னார், நீங்கள் துக்களக்கு வைத்திருந்தால் அறிவாளி, முரசொலி வச்சுருந்தால் திமுகக்காரன், முரசொலி வச்சுருந்தால் முரசொலியை திமுகவார் வச்சுருப்பான், துக்களக்கு வைத்திருந்தால் அவன் ஆர்எஸ்எஸ்காரன், இதுதான் அடையாளம். இங்கே சோவை விமர்சனம் செய்கிற அளவுக்கு திராவிட இயக்கங்களில் தகுதியானவர்கள் இல்லை. தகுதி எல்லாமே எப்படி இருக்காங்க, சோவை பொறுத்தவரை நீங்கள் அவர் விமர்சகர் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் நக்கல் காமெடி நடிகர் இப்படித்தான தவிர நீங்கள் லஞ்ச ஊழல் போலி அரசியல்வாதி அல்ல. அவருடைய தகுதி நீங்கள் கடைசி காலத்தில் அதுவும் போயிடுச்சு, அது வேறு விஷயம், கடைசி காலத்தில் அதுவும் போயிடுச்சு. அவர் வளர்கிற பொழுது லஞ்ச லாவணிய ஊழல் அரசியல்வாதி அல்ல, அதனால தான் அவரை யாரும் பேசுறதுக்கு பயப்பட்டாங்க. பட் எல்லா அரசியல்வாதியும் லஞ்ச லாவணிய ஊழல் சொத்து குவிப்பு இப்படி நிறைய இருக்கும், அதனால் யாரும் அவரை பேசுவதற்கு நீங்கள் ஏன்னா துக்களக்கில் அவங்கள மண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றிடுவார், இதனால் அவர் யாரும் ஏற்றுறதில்லை. ஆனால் இவர் ஆரம்ப கட்டத்தில் இவர் ஒரு காமராஜர் அனுதாபி, அப்புறம் இந்திரா காந்தி அனுதாபி. நீங்கள் இந்திரா காந்தி மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கான், இவர் என்ன பண்ணுறாருன்னா மேடைக்கு லேட்டாக வர்றார். லேட்டாக எப்படி, முன்னாடி நடந்து வந்து மேடை ஏறுறார், மக்கள் பூரா கை தட்டுறான், சோவை ஓன கத்துறான். அவரை பார்த்தோன்னே இந்திரா காந்தி பேச்சை நிறுத்திடுச்சு. இந்திரா இந்த 80கள் நடந்து இந்திரா காந்தி பேச்சை நிறுத்திடுச்சு, யார் வர்றதுன்னு பார்க்குது அந்தம்மா. அந்த மாதிரி மேடையில் பேசிகிட்டு இருக்கு, இவர் மேடைக்கு பக்கவாட்டை நடந்து வந்து மேடை ஏறுறாரு. அந்த மாதிரி பார்க்குது ஷோவை, ஓ ஷோ இவ்வளோ பெரிய தமிழக மக்களுக்கு அறிமுகமானவரா, இதுதான் காமராஜர் காலத்தில் அறிமுகமானவரா, இதுதான் இங்கே அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்திரா காந்தியோட சேர்ந்து அரசியலில் பயணிச்சிருக்கணும்ல. இந்திரா காந்தி எதுக்கிறார், ஆர்எஸ்எஸ் இந்திரா காந்தி எதுக்குதா ஷோ எதுக்கிறார், இவர் எப்படி நடுநிலைவாதின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியடில் கூட நிறைய முரண் ஏற்பட்டது சொல்லப்படுது. நீங்கள் இவர் வந்து பக்கா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி, பார்ப்பனர்களுடைய நீங்கள் முழுக்க முழுக்க பார்ப்பனவாதிகள் பாதி தான் இருந்தாரே தவிர அவர் நடுநிலைவாதிகள் அல்ல. இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாருன்னா இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி இவர் பத்திரிகையாளர் ஏற்றுக்கொள்ள முடியும், ஈழப் பிரச்சனை கடுமையாக நடக்குது, அப்பாவி மக்கள் சாகுறான், அப்போ யார் சப்போர்ட் பண்ணுறாரு, இலங்கை அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ண ஈழத்தமிழனை புலிகளை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஈழத்தமிழன் எதிர்க்கிறாரு. அதே இவர் எப்படி பத்திரிகையாளனாக இருக்க முடியும், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் ஈழத்தமிழனை கொண்டு ஒழிப்பது, தமிழர்களுக்கு நாடு இல்லாமல் செய்வது, தமிழனுடைய நூலகத்தை எரிப்பது, இலங்கை அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் துணை நிற்பது, ஆயுதம் கொடுப்பது, இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் செஞ்சது. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும், இந்திய இலங்கை ரெண்டு பேரில் எதிர்த்துருக்கணும், எதுக்கு இல்லையே, விடுதலை புலிகள் எதுக்குறேன்னு ஈழத்தமிழை எதிர்த்தவர் எப்படி நடுநிலையான பத்திரிகையாளராக இருக்க முடியும். சோவை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு மீடியா ஆளுமைகள் இல்லை. எல்லா ஆளுமைகளையுமே அவாளாக இருந்தான், இவாளாக இல்லை. அதனால் அவாள் தான் பெரிய நிறுவனங்களை நடத்துகிறான். ஜூனியர் விகடன் நிறுவனம் பெரிய நிறுவனம், அது யார், அவாள் நிறுவனம். குமுத நிறுவனம் செட்டியார் ஆரம்பித்து ஐயர் அதை ஆட்டையை போட்டார், அது அவாள் நிறுவனமாக மாறி போச்சு. இப்படி தின மலர் யார், அவாள் நிறுவனம்.
தினமணி யார் நிறுவனம் மார்வாடி ப்ளஸ் வைத்தியநாத ஐயர் அவாள் நிறுவனம். அப்போ தமிழனுக்கு எங்கே இருக்குது நிறுவனம்? தினத்தந்தி 75 வருஷம் தினத்தந்தி, அதில் என்ன வரும்? கன்னித்தீவு சிந்துபாத்து குஷ்புவை வலை வீசி தேடினார்கள், இதுதான் வரும். இதை இதை படித்து தமிழை எங்கே அறிவாளியாக மாற முடியும்? அரசியல் கட்டுரைகளே இல்லாமல் 75 வருஷம் பத்திரிகை நடத்தினதான் தினத்தந்தி. இன்றைக்கு வரைக்கும் அரசியல் கட்டுரையே கிடையாது, ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த செய்தியும் வராது. ஆனால் ஸோ ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அத்தனை கட்டுரை இருக்கும். அப்போ அவர் நடுநிலைவாதியா தந்தி நடுநிலைவாதியா? மக்களுக்கு அப்படி அறியப்படுகிறது. ஆனால் ஒரு அவர் சார்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிற விஷத்தை கொடுக்கக்கூடிய பத்திரிகை தான் தின மலரும் தின மலமும் துக்கிழக்கும். இது எப்படி தமிழனுக்கு எதிராக இருக்கோ அதே போல தான் துக்கிழக்கும் தமிழனுக்கு எதிராக இருந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் நாடக நடிகர் டு அரசியல்வாதி. அப்படி அரசியல்வாதியாக மாறிய பிறகு காங்கிரஸை ஆதரிக்கிறாரு. காங்கிரஸை ஆதரித்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காலாவதியான பிறகு காமராஜ் மரணத்திற்கு பிறகு அப்படியே பிஜேபி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். மோடியே வந்து சோக ராஜகுருன்னு தான் கூப்பிடுவார். காங்கிரஸில் யாரும் சோக ராஜகுருன்னு கூப்பிட்டு தான் வரலாறு இல்லையே. ஸோ உயிரோடு இருக்கிற பொழுது துக்கிழக்கு ஆண்டு விழா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 35வது ஆண்டு விழா நினைக்கிறேன். இது நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். அண்ணாதிமுக ஆட்சி காலம் தான், 2011-12 அத்வானி வச்சுட்டே மேடையில் சொல்கிறார், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அண்ணாதிமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறார். மோடி இதை அத்வானி வச்சு சொல்கிறாரு, நீங்கள் மோடி தான் சிறந்த நிர்வாகியாக மாறுவார், அதனால் நீங்கள் அத்வானி மோடிக்கு வழி விடணுங்கிறார். அதே மேடையில் இதில் நடக்குது, வள்ளுவர் கூட்டத்தில் நடக்குது. அப்போது இவர் எப்படி நடுநிலை பத்திரிக்கையால் ஆர்எஸ்எஸ்ஐ அரியணையில் ஏற்றுவதற்கான அடித்தளமிட்டவர், அதனால தான் அவருக்கு எம்பி சீட்டு, ஏன் பிஜேபி கொண்டாலும் தான் எம்பி சீட்டு கொடுத்தான். பிஜேபி வெகுஜன மக்களுக்கு எதிரான கட்சி. பிஜேபி என்பது 5 கொள்கையுடைய கட்சி, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான கட்சி, கிறித்துவ முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி. இவங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. எஸ்டி எஸ்சி இருக்கக்கூடாது, தமிழ் தேசியவாதிகள் இருக்கக்கூடாது, 5 பேர் இருக்கக்கூடாது, அழிச்சிடணும் ஒழிச்சிடணும், இதுதான் அவங்க கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எதில் நிற்குது? கிறித்துவ முஸ்லீம் எதிரான இயக்கம் தான் நிற்குது, வேறு எது? இப்போ அரசியலே இல்லையே. வர ஜனவரி 23ஆம் தேதி ராமர் கோயில் சிறப்பு விழா, 5 கோடி பேருக்கு இலவச ரயில் எங்கே அயோத்தியை நோக்கி வருவதற்கு, இதான அரசியலே. 1 கோடி அழைப்புதல், யூபியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 1 கோடி அழைப்புதல். 1 கோடி அழைப்புதலில் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் இருப்பானா? 5 கோடி பேர் பிஜேபிக்கு வந்துடுவான், பிஜேபி மாறிடுவான். 5 கோடி பேர் இந்தியாவிலிருந்து அத்தனை பேருக்குமே 237 ரயில்கள் எதை நோக்கி? அயோத்தியை நோக்கி. அப்போ இதுதானே அரசியல். ராமரை வச்சு தானே அரசியலே பண்ணுறோம். அப்போ ராமரை வச்சு அரசியல் பண்ணுற பிஜேபிக்கு எது கொள்கை? கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட 58 கொள்கை இருக்குது, காங்கிரஸ்காரங்கிட்ட 28 கொள்கை இருக்குது, பிஜேபிகிட்ட ஒரே ஒரு கொள்கை. என்ன கொள்கை? ராமருக்கு கோயில் கட்டணும், ஓம்காளி ஜெய்காளி, முஸ்லீமை எதுக்கணும், கிறித்தவனை எதுக்கணும், தலித்தை எதுக்கணும், கம்யூனிஸ்டுகளை எதுக்கணும், தேசிய அதாவது தமிழ் தேசியவாதிகள் இல்லை தெலுங்கு தேசியவாதிகள் கன்னட தேசியவாதிகள் இவனை ஒழிக்கணும். ஒரே இந்தியா, ஒரே உணவு, ஒரே கல்வி, ஒரே ரேஷன் கார்டு, ஒன் இண்டியா ஒன் நேஷன், இதா ஜனநாயகம்? இதை ஆதரித்தவர் தான் துக்ளக் ஷோ. அப்போது துக்ளக் ஷோ நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டும் துக்ளக் ஆண்டு விழாவில் மீண்டும் மீண்டும் உரு ஏற்றப்படும், மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுதிட்டப்படும் எதை? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை. அவர் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடியவர்கள ஆதரிக்கக்கூடியவர்கள் அங்கே வச்சுருப்பார். ரஜினி கூப்பிடுவார், குருமூர்த்தி கூப்பிடுவார், அவர் கூப்பிட ஆள் பூராமல் ஆர்எஸ்எஸ் ஆட்களை தான் கூப்பிடுவார். ஆர்எஸ்எஸ் எல்லாம் திராவிட இயக்கங்களை யாரையும் கூட மாட்டார், திராவிட இயக்க ஆதரவாளையை கூப்பிட மாட்டார், மனித உரிமை ஆர்வலர் கூப்பிட மாட்டார், கம்யூனிஸ்டுகளை கூப்பிட மாட்டார். கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் அது அவர்களை அந்த ஆர்எஸ்எஸ் முகாம் இல்லைன்னு காமிக்கிறக்காக கூப்பிடுவார். இதுதான் துக்ளக் ஷோவுடைய வரலாறு. நீங்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கும் விஜயகாந்த் ஆட்சிக்கு வருவதற்கும் பின்னணியில் இருந்தவர் ஷோ தான். எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு போகிறார். நீங்கள் 80களில் அவர் வந்து பலவீனம் அடைய ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர். அப்போது ஜெயலலிதா ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு வருது, வந்து சொல்லுது, எனக்கு ஹைதராபாத் வாழ்க்கையும் வெறுத்து போச்சு, நான் இருக்கிற சொத்து நிலங்கள் ஹைதராபாத் திராட்சை தோட்டம்
எல்லாத்தையும் விற்றுட்டு ஏதாவது ஒரு ஐரோப்பா நாட்டில் போய் என்னுடைய கடைசி காலத்தை அமைதியாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொத்தெல்லாம் விற்று கொடுன்னு வருது. யாருக்கிட்ட? சோகிட்ட. ஏன்னா சோவும் ஜெயலலிதாவும் திரைப்பட நடிகர் நடிகர்களாக இருக்கும்போது நல்ல நண்பர்கள் அந்த காலத்தில். அப்போ வருது, என்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று கொடுத்தீங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இந்தியாவுக்கு வெளியில் போய் வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்தியாவே எனக்கு பிடிக்கல. இப்படி வரும்போது சோ என்ன திட்டமிடுறாரு? இல்லை, அண்ணாதிமுகவுக்கு எம்ஜிஆர் பின்னாடி ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை, அண்ணாதிமுக அழிஞ்சு எங்கே போயிடும்? எல்லாரும் கருணாநிதி போய் சேர்ந்துருவான், திமுகவாக மாறிடும், திராவிட இயக்கம் வலுப்பெற்றும் பலமாயிரும், ஆட்சிக்கு வந்துடும், எது கேட்கவே ஆள் இருக்காது. அப்போது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பார்ப்பனை பெண்ணை தலைவியாக்கணும், ஒரு பார்ப்பனத்திய தலைவை தாங்க வைக்கணும். இதுதான் திராவிட இயக்கத்தை உடைப்பதற்கான சரியான வழி, சரியான ஆயுதம் ஜெயலலிதா, சரியான ஏவுகணை ஜெயலலிதா. திராவிட இயக்கத்தை உடைச்சி சுக்குனர் ஆக்குவதற்கான ஏகே பாட்டீசன் ஜெயலலிதான்னு முடிவு பண்ணார், முடிவு பண்ணி எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த அம்மா உனக்கு பின்னாடி ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காக்கும், எம்ஜிஆருக்கு பின்னாடி அவ்வளோ பேரும் அண்ணா திமுகவுக்கு போயிடுவான். திமுக எதிர்த்து தான் நீ கட்சி ஆரம்பிச்சிக்க, திமுகவுக்கு எது எதிராக தான் அண்ணா திமுக இருக்குது. இந்த அண்ணா திமுக தொண்டை என்றைக்குமே கருணாநிதி ஏற்றுக்க மாட்டான். அதனால் இதுக்கு வழி நடத்துவதற்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைவி, உங்களுக்கு தெரிந்த தலைவி, அறிந்த தலைவி, புரட்சி தலைவி, இந்த மண்டுடி கொடுத்து பட்டம். அப்போ புரட்சி என்பது ரத்தம் சிந்தி, மிகப்பெரிய உயிரிழப்பை சிந்தி, இப்போ மக்கள் புரட்சி, அதுதான் அது அது அதுக்கு பேர் தான் புரட்சி. இங்கே சினிமா தேட்டர்லேருந்து வரவன் பூரா புரட்சி, கோடம்பாக்கம் கழிவறையிலேருந்து வருகிறது தான் இங்கே புரட்சி. புரட்சியை அசிங்கப்படுத்தியவர்கள் திராவிட இயக்கம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் புரட்சி எப்படி நடந்திருக்கும்? பெரிய போராட்டம், ரத்தம் சிந்தி, பல பேரை நீங்கள் இழந்து பலரை எதிரிகளை அழித்து, ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, கியூபா புரட்சி, இப்படி பல புரட்சி, வியட்நாம் புரட்சி, மிகப்பெரிய அதாவது ரத்த ஆறாக ஓடுச்சு, அதுதான் புரட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி கூடிய எங்கே கண்டுபிடிச்சான்? சிக்காகோவில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உழைப்பு, இது கேட்குறான் ஆளை முதலாளி தரமாட்டேங்கிறான், ரத்தம் சிந்துறான். அந்த ரத்தத்தில் துவட்டி எடுத்து இப்போ பறக்க விடுறதும் அதான் செங்குடி, அதான் செகப்பு. அப்போ இதெல்லாம் இங்கே தெரியுமா? அந்த கோடம்பாக்கம் கழிச்சடைகளுக்கு, கோடம்பாக்கத்துலேருந்து வந்தது பூராமே புரட்சி. இங்கே ஜெயலலிதாவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவியாக்குறதுல பிள்ளையார் சூழல் புலி போட்ட முதல் நபர் சோ ராமசாமி. துக்ளக் ஆரம்பிக்க முந்தி அவருக்கு பேர் ராமசாமி, துக்ளக் சோ, அப்புறம் தான் பத்திரிகை துக்ளக் ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு துக்ளக் சோ ராமசாமின்னு பேர் வருது. எம்ஜிஆர்கிட்ட அண்ணாதிமுகவுடைய எதிர்காலம் ஜெயலலிதா தான் என்பதை நீங்கள் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு சத்துணவு திட்டத்தினுடைய உயர்மன்ற குழு தலைவரை முதல்ல அறிவிக்கிறார், கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிக்கிறார். இதுதான் அண்ணாதிமுக தொண்டை அப்படி மிரண்டு பார்க்குறான். எம்ஜிஆருக்கு பின்னாடி தலைவனுக்கு பின்னாடி தலைவி கிடச்சாடாங்கிறான். இந்த தலைவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் யாரு? துக்ளக் சோ. துக்ளக் சோ இல்லைன்னா எம்ஜிஆர் ஏற்றுக்கவே மாட்டார். சங்கராச்சாரியார் பிடிச்சி உள்ளே போட்டப்போ சுக்ளக் சோக்கு தகவல் சொல்லுகிற பொழுது, அந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா? இதுதான் அவர் வச்ச பேர். யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. என்ன சொன்னார்? அந்த ராட்சசி இன்னும் அடங்கலையா? இந்த ராட்சசி தான் எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். இது ஆர்எஸ்எஸ் ராட்சசன். இவர்களை பொறுத்தவரை திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை இவர்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். அந்த சிந்தனைக்கு தீனி போட்டவர் தான் இங்கே ஜெயலலிதா. அந்த சிந்தனையை முனை மழுங்காமல் வைத்திருந்தவர் தான் துக்ளக் சோ. எம்ஜிஆர் மறைவு, எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி பல சோகக்கதைகள். அந்த மாதிரி ராஜீவ்காந்தி கூட நட்பை வளர்த்து கொண்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அந்த அம்மா துணை முதலமைச்சர்னு டெல்லியிலேருந்து அழுத்தம். எம்ஜிஆருக்கு பாதி நோய் அதே வந்துருச்சு. இல்லைடா, நம்ம இருக்கும்போதே நம்ம கட்சி நம்ம கையை விட்டு போயிடும் போல் இருக்க. நம்மளால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் நம் வாழ்ந்த காலத்திலே நம்ம கைவிட்டு போயிடும் போல் இருக்க. ஜெயலலிதா தான் துணை முதலமைச்சராக எதுக்கு சொல்கிறாங்க? டெல்லியிலேருந்து அழுத்தம் வருது. எம்ஜிஆர் மரணம் அடைகிற வரை இதான் அழுத்தம் டெல்லியிலேருந்து. ஏன்னா இந்த எம்பியாக போகுது, எம்ஜிஆர் தான் எம்பி ஆக்குறாரு. அங்கே போய் எம்ஜி எம்பி ஆக்கிய பிறகு
முழுக்க டெல்லி அரசியலில் இந்த அம்மா ஊடுருவ ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதற்கு பின்னணியில் நீங்கள் சுக்லக் ஷோ தான். அப்போ ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையே ஷோவால் வந்து ஷோவால் தான், வேறு என்ன ஷோ இல்லைன்னா ஜெயலலிதா ஒரு அம்மையார் வந்து சினிமா நடிகையாக இருந்து எங்கே போயிருப்பார் அந்த அம்மா? சிங்கப்பூரோ மலேசியாவோ ஏதாவது ஒரு இல்லைன்னா ஒரு ஐரோப்பா நாடுகளோ போய் சுவிட்சர்லாந்தோ ஃப்ரான்ஸோ போய் அந்த அம்மா தன்னுடைய ஓய்வு காலத்தை அங்கே கழிச்சிட்டு அந்த அம்மா மரணம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை வரலாற்றாக்கியவர், தமிழ்நாடு முதலமைச்சராக்கியவர், ஒரு முறையில் இரு முறையில் நீங்கள் ரெண்டு மூன்று முறை முதலமைச்சராக்கியவர், அத்தனை ஆலோசனைகளும் சொன்னவர் சோதான். இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சங்கராச்சாரியார் விஷயத்தில் எதுக்குங்க ஐயா ஜெயலலிதாவோட முரண்படுறாங்க? அது சங்கராச்சாரியார் மேட்டர் என்ன நடந்ததுன்னா,